வந்து சர்க்குலேட்டட் காயின்ஸ் கிடையாது, இது வந்து கலெக்டபிள் காயின்ஸ். பட் ஆனா கலெக்டபிள் காயின்ஸுக்கு வந்து ஒரு விளம்பரம் தேவை. ஸோ அதை மையப்படுத்தி இவர்கள் ஒரு விழாவை ஏற்பாடு செய்தார்கள். அதுக்கு வந்து மரியாதை நிமித்தமாக மத்திய அரசுல இருந்து ஒரு அம்பாசிடர் மாதிரி ஒருத்தர் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு பிரதமரை கூப்பிட்டாங்க. பிரதமருடைய நேரம் மட்டுமே கருதி அவர் வந்து ராஜ்நாத் சிங் அவர்களை அனுப்பினாங்க. கலைஞருடைய சமாதி பக்கத்துல இருக்கும்போது அண்ணாமலை அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பக்கத்துல கூப்பிட்ட விஷயமாக இருக்கட்டும், மேடையில வந்து ஃபர்ஸ்ட் கொடுத்த ஒரு விஷயமாக இருக்கட்டும், இது வந்து நாங்க எப்படி பாக்குறோம் அப்படின்னா அண்ணாமலையை தவிர்த்து தமிழக அரசியல் வந்து இயங்காது அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்து முதல்வரும் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி தான் பாக்குறமே ஒழிய இந்த அரசியலுக்கு வருவேன்னு சொல்லும் போது இதான் என்னுடைய கடைசி படம்னு சொல்லி சொன்னாரு இந்த கோட் அப்படிங்கிற படத்தை. ஆனா அதற்கப்புறம் கூட திரு வினோத் அவர்களுடைய டைரக்ஷன்ல திருப்பி அடுத்த படத்துக்கு ஒப்பந்தம் ஆயிருக்காரு. சோ இந்த விஷயங்கள்லாம் அவரே தெளிவாக கடைசி படம்னு சொல்லியிருக்காரு. வினோத்துடைய படம் தான் தன்னுடைய கடைசி படம், அதேதான் சொல்வதற்கும் வாய்ப்பு இருக்கா அப்படிங்கறதெல்லாம் எங்களுக்கு தெரியல. விடுதலை சிறுத்தைகள் கட்சியில இருந்து நிறைய பேர் வெளியேறுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. திரு சீமான் அவர்களுடைய கட்சியில இருந்து நிறைய பேர் விஜய் பக்கம் போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. விஜய் அவர்கள் கூட இந்த மாநாட்டுக்கு பாத்தீங்க அப்படின்னா இனிஷியலா நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும் என்ன விஷயம் பத்து லட்சம் பேரை வைத்து இந்த மாநாட்டை நடத்தணும் அப்படிங்கறது வந்து இனிஷியலா அவங்களோட டார்கெட். அன்பு தமிழக பல்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் சேலத்திலிருந்து திரு சபரி. வணக்கம் சபரி, உங்களிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கிறது. வணக்கம். வணக்கம் சுபாஜி. வணக்கம். ஒரு வாரம் முன்பு வரை திமுக தேசிய கொடியை அவமதிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்லியிருந்தாரு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை. ஆனா திடீர்னு பாத்தீங்கன்னா இந்த 100 ரூபாய் நாணயம் வெளியிடும் போது அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவருக்கு மேடையில முதல் வரிசையில இடம் கொடுத்து அத மாதிரி பார்க்கும்போது அந்த ஒரு வாரத்துல அந்த முக்கியத்துவம் கொடிக்கு கொடுக்காத முக்கியத்துவம் பாஜகவுக்கு திமுக கொடுக்குதா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் கூட எழுது. என்ன கூட்டணி கணக்கு ஏதாவது இருக்கா சபரி? இல்ல சுபாஜி, இது நேச்சுரலா நீங்க சொல்லணும் அப்படின்னா இது வந்து ஒரு புரோட்டோகால் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன்னா தமிழக பாஜகவினுடைய ஒரு தலைவராக இருக்காரு. அதே நேரத்துல வந்து பாஜகவை சேர்ந்த ஆட்சி வந்து மேல நடந்துகிட்டு இருக்கு. அதனுடைய ஒரு மினிஸ்டர் வந்து தமிழ்நாட்டுக்கு வராரு. சோ ராஜ்நாத் சிங் வரும்போது தமிழக பாஜக தலைவராக அங்க போய் நிற்க வேண்டியது அவசியம். அதே மாதிரி முதல்வர் ஸ்டாலின் கூட இந்த முறை வந்து அனைத்து கட்சிகளுக்கும் வந்து கலைஞருடைய நாணயம் வெளியிட்டு விழா, அதனால நீங்க வரணும் அப்படின்னு சொல்லி அழைப்பு கொடுத்துருக்காங்க. சோ தமிழனுடைய பேசிக்கான பண்பாடே நமக்கு அழைப்பு கொடுத்தா போகணும் அப்படிங்கறது வந்து ஒரு பேசிக்கான பண்பாடு. நாங்க வந்து ஏடிஎம்கே மாதிரி கூட்டத்தை புறக்கணிக்கிறதோ இல்ல தேர்தலை புறக்கணிக்கிறதோ அழைப்பு புறக்கணிக்கிற வேலையும் நாங்க செய்ய மாட்டோம். சோ அதனால எங்களுடைய மாநில தலைவர் போய் சேர்ந்திருக்காரு, இந்த கூட்டத்துக்கு போய் அவர் இது பண்ணியிருக்காரு. பேசிக்கா நீங்க சொல்லணும் அப்படின்னா அந்த கலைஞருடைய சமாதி பக்கத்துல இருக்கும்போது அண்ணாமலை அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பக்கத்துல கூப்பிட்ட விஷயமாக இருக்கட்டும், மேடையில வந்து ஃபர்ஸ்ட் கொடுத்த ஒரு விஷயமாக இருக்கட்டும், இது வந்து நாங்க எப்படி பாக்குறோம் அப்படின்னா அண்ணாமலையை தவிர்த்து தமிழக அரசியல் வந்து இயங்காது அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்து முதல்வரும் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி தான் பாக்குறமே ஒழிய கூட்டணி அப்படிங்கிறது என் நண்பர்கள் தான் கூட நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. என்னப்பா டிஎம்கேவும் பிஜேபி ரொம்ப க்ளோஸ் ஆகிற மாதிரி இருக்கு, பக்கமா வர மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாம் கூட கேட்டாங்க. ஆனா அதெல்லாம் உண்மையான விஷயம் கிடையாது. எங்களுடைய எதிரி யார் அப்படிங்கறதுல வந்து நாங்க ரொம்ப தெளிவா இருக்கோம், மாநில தலைவரும் ரொம்ப தெளிவாக தான் இருக்காரு. சோ கூட்டணி எல்லாம் எதிர்பார்க்க வேண்டாம். இது வந்து ஒரு வதந்தியாக கூட வச்சிங்க, இது வந்து ஒரு நாகரிகம், ஒரு நாணயம் வெளியீட்டு விழா அப்படிங்கறதுனால ஒரு நாணயமா ஒரு நாகரிகமா வச்சுதான் போயிருக்கமே ஒழிய வேற எந்த விதமான உள்நோக்கமும் கிடையாது சுபாஜி. பின்னர் நம்ம ஏதாவது ஒரு பேட்டி எடுக்கும் போது அன்று சொன்னீங்களே சபரின்னு நான் எதுவும் திரும்பி கேட்கற மாதிரி வந்துருக்கல சபரி. நீங்க எந்த அளவுக்கு கான்பிடென்டா இருக்கீங்களோ அதை விட ரொம்ப கான்பிடென்டா நாங்க இருக்கோம். ஏன்னா எங்களுடைய அரசியல் நிலைப்பாடு வந்து ரொம்ப தெளிவாக இருக்கு, நாங்க எதை நோக்கி போயிட்டு இருக்கோம் அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப தெளிவாக இருக்கு. இந்த நாணயம் வெளியீட்டு விழா அப்படிங்கிறது வந்து ஜென்ரலாக வந்து நாணயம் வெளியிட்டது வந்து ரொம்ப பெரிய விழாக்கள் வந்து நடக்காது. இதனுடைய பேசிக் ஹிஸ்டரிஸ் நமக்கு தெரிஞ்சதுன்னா நம்ம அதை பத்தின ஒரு இது ஒரு ஜென்ரல் விஷயமா கூட சொல்றேன். ஏன்னா இது வந்து கலைஞருக்கு மட்டும் இந்த நாணயம் வெளியிடப்படவில்லை. 2019 வந்து இதற்கு முன்னால் இருந்த முதலமைச்சர் திரு எம் ஜி ராமச்சந்திரன் அவர்களுக்கும் இந்த நாணயம் வெளியிடப்பட்டது. அதே மாதிரி என் டி ராமராவ் அவர்களுக்கு கூட 2023 போன வருஷம் நாணயம் வெளியிடப்பட்டது. அவர்கள் வந்து இதை ஒரு விழாவாக எடுத்து செய்யல. தமிழகத்துல இப்ப இருக்கக்கூடிய ஆட்சி வருது திராவிட முன்னேற்ற கழகம்ங்கிறதுனால இதை வந்து ஒரு பிரபலப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட தான் இந்த நாணயம் வெளியீட்டு விழாவை தானே ஒழிய இது வந்து சர்க்குலேட்டட் காயின்ஸ் கிடையாது, இது வந்து கலெக்டபிள் காயின்ஸ். ஸோ சர்க்குலேட்டட் காயின்ஸுக்கு வந்து நீங்க ஒரு பெரிய விளம்பரம் தேவையில்லை. பட் ஆனா கலெக்டபிள் காயின்ஸுக்கு வந்து ஒரு விளம்பரம் தேவை. ஸோ அதை மையப்படுத்தி இவர்கள் ஒரு விழாவை ஏற்பாடு செய்தார்கள். அதுக்கு வந்து மரியாதை நிமித்தமாக மத்திய அரசுல இருந்து ஒரு
ஒரு அம்பாசிடர் மாதிரி ஒருத்தர் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு பிரதமரை கூப்பிட்டாங்க. பிரதமருடைய நேரம் மட்டுமே கருதி அவர் வந்து ராஜ்நாத் சிங் அவர்களை அனுப்புனாங்க. ஸோ ராஜ்நாத் சிங் வரும்போது அண்ணாமலை அங்கே இருக்க வேண்டும் அப்படிங்கிறது வந்து ஒரு சின்ன ப்ரோட்டோகால், ஒரு ஹிட்டன் ப்ரோட்டோகால், ஒரு ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி பாஜகவுக்குள்ள. ஸோ அதன் மூலியமாகவும் தமிழக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் அழைப்பின் மூலியமாகவும் தான் போயிருக்காரு. வழியே நீங்க கேட்கற மாதிரி எந்த காலத்திலையும் வராது, எங்களுக்கு வந்து திராவிடத்தினுடைய அழிப்பை தான் அழிக்கிறத பேஸ் பண்ணி தான் நாங்கள் போயிட்டு இருக்க முடிய வேற கூட்டணி அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் இடம் இல்லை சுபாஜி. நன்றி சபரி, ரொம்ப அழகா தெளிவா உங்க கருத்தை பதிவு பண்ணீங்க. மற்றும் ஒரு இடத்துல நம்ம பாக்குறோம், நீங்க சொன்னீங்க இந்த மாதிரி நாங்க வந்து இந்த அண்ணாமலை அவர்கள் வந்து எங்களுடைய எதிரி யாருன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் நாங்கள் அரசியல் பண்றோம் அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்லும்போது 2026 கிட்டத்தட்ட 4 முனை போட்டியாக இருக்கிற நேரத்துல விஜய்ங்கிற ஒரு புதியவர் வராரு. விஜயுடைய மாநாட்டுக்கு திமுக வந்து நிறைய தொடர்ந்து, அதாவது திமுகன்னு சொல்ல முடியாது, ஆனா இந்த பெர்மிஷன் கிடைக்கிறதாக இருக்கட்டும், இடம் தேர்வு செய்யப்படுவதாக இருக்கட்டும், இல்லைன்னா அதுக்கான ஒரு ஏற்பாடுகளாக இருக்கட்டும், தொடர்ந்து ஏதோ ஒரு இடையூறு விஜய்க்கு கொடுக்கப்படுகிறது. ஒருவேளை திமுக விஜயை பார்த்து பயப்படுறாங்களா, இல்ல ஆளும் கட்சி செய்யறது தான் கரெக்ட்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகளாக இருப்பவர்களும் எதிர்கட்சியாக செயல்படுபவர்களும் அமைதி காக்குறாங்களா? அப்ப விஜய் வருது யாருக்குமே விருப்பம் இல்லையா? விஜய் அவர்களுடைய அரசியல் நிலைப்பாடுல அவரே ஃபர்ஸ்ட் உறுதியா இருக்காரு அப்படிங்கறத வந்து எங்களால ஏத்துக்க முடியல. ஏன்னா அவர் வந்து சொல்லியிருக்கிற விஷயம் நீங்க பாத்தீங்கன்னா, அந்த அரசியலுக்கு வருவேன்னு சொல்லும் போது இதான் என்னுடைய கடைசி படம்னு சொல்லி சொன்னாரு, இந்த கோட் அப்படிங்கிற படத்தை. ஆனா அதற்கு அப்புறம் கூட திரு வினோத் அவர்களுடைய டைரக்ஷன்ல திருப்பி அடுத்த படத்துக்கு ஒப்பந்தம் ஆயிருக்காரு. சோ இந்த விஷயங்கள்லாம் அவரே தெளிவாக கடைசி படம்னு சொல்லியிருக்காரு. வினோத்துடைய படம் தான் தன்னுடைய கடைசி படம், அதேதான் வெங்கட் பிரபுவோட படம். இப்ப நடிச்சுட்டு இருக்க படம் தான் கடைசி படம்ங்கிறத ஸ்டேஜ்ல சொல்லியிருந்தாரே, ஒரு வினோத்தோட படம் கடைசி படம்னு சொல்லல. இப்ப வெங்கட் பிரபு முடிச்சதுக்கு அப்புறம் வினோத்தோட படம் கடைசி படம்னு சொல்றாரு. இதற்கப்புறம் ஏதாவது ஒரு டைரக்டர் நல்ல கதையோட வராரு அப்படின்னா அதுதான் என்னுடைய கடைசி படம்னு சொல்லி விஜய் சொல்வதற்கும் வாய்ப்பு இருக்கா அப்படிங்கறதெல்லாம் எங்களுக்கு தெரியல. முக்கியமாக வந்து இந்த பயப்படுறாங்களா, விஜயை பார்த்து பயப்படுறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எஸ் ஒரு சிலருக்கு வந்து அந்த பயங்கள் இருக்கு, இதை நம்ம ஃபேக்ட் ஒத்துக்கணும். இது எப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சித்தாந்தத்தை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு இந்த பயம் எப்பவுமே இருக்காது. இப்ப பாஜகவாக இருக்கட்டும், அது அவர்களுக்குன்ற ஒரு சித்தாந்தம் இருக்கு. நான் திமுக கூட சொல்லுவேன், திமுகவுக்கு கூட ஒரு சில சித்தாந்தங்கள் சித்தாந்தங்கள் இருந்தா கூட அந்த கூட்டணி கட்சிகள், திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள், நிறைய கட்சிகளுடைய நிர்வாகிகளுடைய கூடாரம் காலியாவதற்கு விஜய் வந்து வழிவகுப்பார். சோ அதனால விஜயை பேஸ் பண்ணி அவர்கள் வந்து பயப்படுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா, விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து நிறைய பேர் வெளியேறுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. திரு சீமான் அவர்களுடைய கட்சியிலிருந்து நிறைய பேர் விஜய் பக்கம் போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. விஜய் அவர்கள் கூட இந்த மாநாட்டுக்கு பாத்தீங்க அப்படின்னா, இனிஷியலா நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும் என்ன விஷயம்னா, 10 லட்சம் பேரை வைத்து இந்த மாநாட்டை நடத்தணும் அப்படிங்கறது வந்து இனிஷியலா அவங்களோட டார்கெட். பட் ஆனா அதற்குண்டான நிலங்கள் வந்து தமிழகத்துல எங்கேயாவது இருக்கா, நீங்க 10 லட்சம் பேரை வச்சு ஒரு மாநாடு நடத்துற அளவுக்கு எங்கேயாவது இடங்கள் இருக்கா அப்படின்னா, எஸ் இருக்கு, ஆனா பிரைவேட் கிட்ட இருக்கு. பட் பிரைவேட்டை நீங்க எந்த அளவுக்கு ட்ரஸ்ட் பண்றீங்க அப்படிங்கறதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயம் தான். ஏன்னா இந்த மாநாட்டுக்காக திரு புசியானந்த் அவர்கள் வந்து நிறைய இடத்துக்கு போயிருந்தாரு, நம்ம அந்த வீடியோஸ் எல்லாம் கூட பார்த்தோம். இப்ப நான் வந்து சேலம்காரன் அப்படிங்கிறதுனால இங்க சேலத்துக்கு கூட அவங்க வந்து இடம் தேர்வு பண்றதுக்கு அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் வந்தாரு. கஜநாயகம்பட்டின்னு சொல்லி ஒரு இடம் இருக்கு, தலைவாசல்னு சொல்லி ஒரு இடம் இருக்கு, திமுகவுடைய இளைஞரணி மாநில மாநாடு நடந்த பெத்தனாக்கம்பாளையம், இந்த மாதிரி இடங்கள்லாம் கூட இருக்கு. பட் ஆனா இது எல்லாமே பிரைவேட் லேண்டா மாறிடுச்சு. இப்ப கஜநாயகம்பட்டி எடுத்தீங்க அப்படின்னா, மோடி அவர்கள் சேலம் வரும்போது பாஜக வந்து அந்த இடத்துல நாங்க மாநாடு நடத்தினோம். பட் இவர்கள் சொல்ற அந்த 10 லட்சம் பேரோட கெப்பாசிட்டி அந்த கிரவுண்ட் கிடையாது. ஏன்னா நான் பர்சனலா அந்த கிரவுண்டுக்கு போயிருக்கேன், சோ எனக்கு அது தெரியும். மேக்சிமம் வந்து 1 லட்சம் பேர்ல இருந்து 1.5 லட்சம் பேர் அந்த கிரவுண்டை வந்து ஃபிட் பண்ணுமே ஒழிய 10 லட்சம் பேரை வைத்து அந்த மாநாடு நடத்துவதற்கெல்லாம் அந்த இடம் ஏற்ற இடம் இல்லை. ஒண்ணு, இவர்கள் வந்து கிடைத்த இடத்தை வந்து நம்ம பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல வரணும், இல்லைன்னா நாங்க வந்து திருப்பூர்ல ஒரு மாநாடு நடத்தணும் பாஜக, நாங்க வந்து சுத்தமாக ஒரு இடத்தை வந்து சுத்தம் செய்து கிட்டத்தட்ட 120 ஏக்கர்ல வந்து அந்த இடத்தை சுத்தம் செய்து நாங்க அந்த மாநாடு நடத்தணும் பாஜக மோடி அவர்களுடைய மாநாட்டை. சோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை தான் திரு விஜய் அவர்கள் ட்ரை பண்ணணும். இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா, விஜய் அவர்களை பார்த்து மற்ற அரசியல் கட்சிகள் பயப்படத்தான் செய்வாங்க. ஏன்னா அவர் உள்ள வரும்போது அவருக்கு உண்டான ஹைப் வந்து ரொம்ப அதிகம். ஒரு நடிகர் இது வரைக்கும் வந்து நெகட்டிவிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இருந்து அவர் வரவே கிடையாது. ஏன்னா எல்லா படத்துலயும் அவர் வந்து ஒரு ஹீரோவாக நடிக்கிறார், மக்கள் மனசுல வந்து அவர் வந்து ஹீரோவா தான் தெரியல. சோ இது வந்து நம்ம ஏற்கனவே முன்னாடி பார்த்திருக்கோம், இந்த ஜோனர் எல்லாமே பார்த்திருக்கோம். திரு விஜயகாந்த் அவர்கள் கட்சிக்கு அரசியலை துவங்கும் போதும் கூட அவருக்கு அந்த ஹைப் இருந்தது. ஒரு மாநாட்டில் வந்து இனிஷியல் மாநாட்டில் இருந்த கூட்டம்லாம் விஜயகாந்துக்கு எக்கச்சக்கமான கூட்டம். அதே மாதிரி எம்ஜிஆர் அவர்களும் வரும்போதே வந்து ஒரு நடிகராக இருந்து எந்த நெகட்டிவிட்டியுமே இல்லாமல் வந்தார். அரசியலுக்குள்ள வரும்போது தான் அந்த நெகட்டிவிட்டி கிரியேட் ஆகும். இவர் பேசுற விஷயங்களாக இருக்கட்டும், இவர் முன்னெடுக்கக்கூடிய கருத்துக்களாக இருக்கட்டும், அது வந்து மக்களுக்கு வந்து பிடிக்குதா பிடிக்கலையா, எதை பேஸ் பண்ணி இவர் போறாரு, ரைட் விங்கை பேஸ் பண்ணி போறாரா, லெஃப்ட் விங்கை பேஸ் பண்ணி போறாரா, இல்லைன்னா ரெண்டுமே இல்லை,
தமிழக மக்களுடைய முன்னேற்றத்தை பேஸ் பண்ணி போனார்னா அதுலயும் நிறைய சிக்கல்கள் இருக்கு, இல்ல தமிழ் தேசியத்தை பேஸ் பண்ணி போனார்னா அதுலயும் நிறைய சிக்கல்கள் இருக்கு. சோ இதை பிடிச்சவனும் இருப்பான், அதை பிடிக்காதவனும் இருப்பான். ஒரு நடிகராக இருப்பதற்காக மட்டுமே வந்து எல்லா கட்சியை சேர்ந்தவர்களும் வந்து வாக்கு செலுத்தி விடுவார்கள் அப்படிங்கறதெல்லாம் சொல்ல முடியாது. விஜய்க்கு வந்து ஒரு நடிகராக எல்லாருமே ரசிகர்கள் தான், எனக்கு கூட நடிகர் விஜய் வந்து ரொம்ப பிடிக்கும், ஆனா அதற்காக நான் வந்து விஜய்க்கு என்னுடைய ஆதரவு தெரிவிப்பேன் அப்படிங்கறதெல்லாம் நம்மளால சொல்லக்கூட முடியாது. ஏன்னா நிறைய இடங்கள்ல வந்து நிர்வாகிகள் வேற, ரசிகர்கள் வேற, அதே நேரம் வாக்கு செலுத்தக்கூடிய சாமானிய பொதுமக்கள் வேற, எல்லாருமே வந்து எடுத்த உடனே அந்த ஒரு கன்க்ளூஷன் வர மாட்டாங்க. ஒரு சிலர் வந்து அந்த ஒரு விஷயத்தை இது பண்ணுவாங்க. விஜயை பார்த்து வந்து அரசியல் கட்சிகள், ஒரு குறிப்பிட்ட சில அரசியல் கட்சிகள் பயப்படுவது உண்மைதான். அதற்குண்டான வேலைகளும் கண்டிப்பாக நடக்கும் சுபாஜி.